அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ யாருக்கானதுன்னா, இப்போதைக்கு 10th ஸ்டாண்டர்ட் படிச்சிருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுடைய பேரண்ட்ஸ்க்கு. ஏன்னா இன்னும் 2-3 மாசத்துல 10th ஸ்டாண்டர்ட் முடிய போது எக்ஸாம், அதுக்கு அடுத்த கட்டமா 11th படிக்க ஆரம்பிக்கணும். 11th படிக்க ஆரம்பிக்கும் போது அவள் எந்த குரூப்பும் சூஸ் பண்ண வேண்டியிருக்கு. இப்ப நாங்க எதை பத்தி சொல்ல வரோம்னு சொன்னா, சிஏ படிப்பு பத்தி. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஆல் இண்டியா லெவல்ல மட்டுமில்ல, குளோபல் லெவல்ல இன்னைக்கு மோஸ்ட் வாண்டட் கோர்சஸ் இருக்கிறது வந்து முக்கியமான படிப்புல சிஏ படிப்பு ஒண்ணு. படிச்சு முடிச்ச உடனே லட்சக்கணக்கில் உங்களுக்கு சம்பளம் கிடைக்குது, அல்லது சொந்தமா தொழில் பண்ணிட்டு ஆடிட்டர் தொழில் பண்ணிட்டு லைஃப்ல வந்து நல்ல ஸ்டேட்டஸ்ல லீட் பண்ணலாம். இந்த சிஏ கோர்ஸுக்கு முன்னாடி எல்லாம் டிகிரி முடிச்சுட்டு தான் படிக்கணும்னு இருந்தது, அடுத்த கட்டமா 12th முடிச்சுட்டே படிக்கலாம்னு இருந்தது. இப்போதைக்கு எப்படி கொண்டு வந்திருக்காங்கன்னா, 10th முடிச்ச உடனே சிஏ கோர்ஸ்ல ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கணும். அதுல பவுண்டேஷன் கோர்ஸ் இருக்கு ஃபர்ஸ்ட் லெவல், அதுல ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கிட்டு 2 வருஷம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு 12th முடிச்ச உடனே பவுண்டேஷன் கோர்ஸ் முடிக்கிறதுனால, அதுக்கு அடுத்து வர 4 வருஷத்துல ஏறக்குறைய 20-21 வயசுலயே சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் சிஏ ஆயிடலாம். இப்ப நிறைய பேர் அப்படிதான் ஆயிட்டு இருக்காங்க. அதனால இப்ப 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறோம், நாங்க மேற்கொண்டு ஆடிட்டிங் படிக்க விரும்புறோம், அதுக்கு நாங்க என்ன பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு தான் இந்த வீடியோ. அதனால 10th முடிக்க போறீங்கன்னா, இப்பவே அதுக்கான ஆரம்ப கட்ட வேலையை ஸ்டார்ட் பண்ணிருங்க. ஏன்னா மெடிக்கல் படிக்க நினைக்கிறவங்க 7th 8th நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. அதே மாதிரி ஐஐடியில படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு 7th 8th அந்த ஜேஇஇ எக்ஸாமினேஷனுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. அதே மாதிரி தான் சிஏ கோர்ஸ் கூட இப்பவே ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணா கரெக்ட் டைம்ல முடிச்சுட்டு நம்ம லைஃப்ல வந்து நல்ல ஃபியூச்சரை அடையலாம். அதனால 10th ஸ்டூடெண்ட்ஸ் இப்ப பண்ண வேண்டியது என்னன்னு சொன்னா, முதல்ல நீங்க சிஏ படிக்க விரும்புறீங்களா, அதுக்கு ஏத்த உங்களுக்கு சிச்சுவேஷன் இன்ட்ரெஸ்ட் இருக்கா, பேரண்ட்ஸ் முடிவு பண்ணிருக்கீங்களா, அதுக்கான சிச்சுவேஷன் வீட்டு சூழ்நிலை கரெக்டா இருக்கா, அதை செக்அப் பண்ணிட்டு இப்ப ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிருங்க. எப்படி இருந்தாலும் நீங்க 2-3 மாசத்துல 10th முடிச்சுக்க போறீங்க. அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு வந்து குரூப் செலக்ஷன் பண்ணும் போது, எந்த குரூப் செலக்ஷன் பண்ணா சிஏ படிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்றது மிகப்பெரிய க்வெஸ்சன். இந்த வீடியோட முக்கியமான நோக்கமே அதுதான். நிறைய பேர் வந்து ஃபர்ஸ்ட்ல போயிட்டு மேத்ஸ் குரூப் சேர்ந்துறாங்க, சயின்ஸ் குரூப் சேர்ந்துறாங்க, அப்புறமா சிஏ படிக்க வராங்க. படிச்சுட்டு வரலாம், சட்டப்படி பிளஸ் டூல பிளஸ் ஒன்ல எந்த குரூப் படிச்சாலும் சிஏ படிக்கலாம். ஆனா நீங்க சிஏ படிக்கணும்னு முடிவு பண்ணிட்ட பிறகு மேத்ஸ் குரூப் எடுத்து தேவையில்லாம பிசிக்ஸ் பயாலஜி படிச்சு உங்களை டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். அதே மாதிரி சயின்ஸ் குரூப் படிச்சு கூட பியூர் சயின்ஸ் படிச்சுட்டு உங்களை டைம் வேஸ்ட் பண்றதுக்கு பதிலா சிஏ படிக்கணும்னு முடிவு பண்ணியாச்சு, அதனால காமர்ஸ் குரூப் எடுங்க. அந்த காமர்ஸ் குரூப்ல காமர்ஸ், அக்கௌண்டன்சி, எக்கனாமிக்ஸ், அப்புறம் வந்து பிசினஸ் மேத்ஸ் இருந்தா ரொம்ப நல்லது. அது எல்லா ஸ்கூல்ல இருக்குன்னு சொல்ல முடியாது. பிசினஸ் மேத்ஸ் இல்லாதவங்க சில ஸ்கூல்ல பிசினஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வச்சிருக்காங்க, அதை சூஸ் பண்ணிக்கலாம். இன்னும் சில ஸ்கூல்ல வந்து மேத்ஸ் இல்ல, பிசினஸ் மேத்ஸ் இல்ல, பிசினஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இல்லாதவங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் வச்சிருக்காங்க. அப்போ அக்கௌண்ட்ஸ் காமர்ஸ் கம்ப்யூட்டர்ஸ், அல்லது அக்கௌண்ட்ஸ் காமர்ஸ் பிசினஸ் மேத்ஸ், அல்லது அக்கௌண்ட்ஸ் காமர்ஸ் பிசினஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், இந்த குரூப் நீங்க எந்த ஸ்கூல் இருக்கோ அந்த குரூப் சூஸ் பண்ணீங்கன்னா மேற்கொண்டு சிஏ படிக்கிறதுக்கு ரொம்ப வசதியா இருக்கும். நாங்க ஏற்கனவே இந்த முந்தின வீடியோவில் சொல்லியிருக்கிறோம், 10th முடிச்ச உடனே இதுக்கான ஒரு கோச்சிங் ஸ்கீமோட நாங்க இன்ட்ரடியூஸ் பண்றோம். அது பிரகாரம் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா ஷார்ட் பீரியட் நீங்க சிஏ கோர்ஸ் முடிச்சிடலாம். சோ இப்ப 10th படிக்கிறவங்க முதல்ல நல்லா யோசனை பண்ணி டிசைட் பண்ணிடுங்க, எந்த ஸ்கூல் படிச்சாலும் பரவாயில்ல. இதுல ஒரு முக்கியமான ஹைலைட் என்னன்னா, சிஏ பவுண்டேஷன் சிஏ கோர்ஸ் படிக்கணும்னா 10th இவ்வளவு மார்க் வாங்கியிருக்கணும் கட் ஆஃப் மார்க், 11th இவ்வளவு மார்க் வாங்கணும், 12th இவ்வளவு மார்க் வாங்கணும், இந்த ரிசர்வேஷன் இந்த கம்யூனிட்டி இந்த ரிசர்வேஷன் இதெல்லாம் கிடையவே கிடையாது. சோ இந்த சிஏ கோர்ஸ் இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர் என்னன்னா, மற்ற கோர்ஸ்க்கு இருக்கும் ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, ஒளி திறமை இருந்தா நீங்க டைரக்டா முன்னுக்கு வரலாம். எந்த ரெக்கமெண்டேஷனும் எந்த இடஒதுக்கீடும் இதுக்கு தேவையே கிடையாது. அந்த அடிப்படையில
நீங்க 10th ஸ்டாண்டர்ட் இப்ப படிக்கும் போதே பிளான் பண்ண ஆரம்பிங்க. எந்த ஸ்கூல்ல சேருங்க அது பெஸ்ட். இதுக்காக பெரிய ஸ்கூல்ல போயிட்டு ஊரு விட்டு ஊரு போய் ஹாஸ்டல்ல தங்கி இதுக்கே பல லட்சம் செலவு பண்றது தேவையில்லை. ஏன்னா 12th ஸ்டாண்டர்ட்ல நீங்க எவ்வளவு மார்க் வாங்குறீங்கன்றது கன்சிடர் பண்ண போறது கிடையாது. சிஏ இன்டர்மீடியட் படிக்கணும்னா ரெண்டாவது கட்டம், நீங்க சிஏ பவுண்டேஷன் எக்ஸாம் பாஸ் பண்ணிருக்கணும். சிஏ பவுண்டேஷன் கோர்ஸ் படிக்கணும்னா சேரணும்னா 10th பாஸ் பண்ணிருந்தா போதும், அதுல மார்க்ஸ் கட் ஆஃப் எல்லாம் கிடையாது. அதே மாதிரி சிஎம்ஏ பவுண்டேஷன் எக்ஸாம் எழுதுறது கூட நீங்க 12th எவ்வளவு மார்க் வாங்குறீங்க ஜஸ்ட் பாஸ் பண்ணியிருந்தாவே போதும். சோ 10th ஸ்டூடெண்ட்ஸ் இப்பவே நீங்க சிஏல ஓரியன்டா இங்க ஸ்டார்ட் பண்ணிடணும். பிளஸ் ஒன் பிளஸ் டூ பாஸ் பண்ணா போதும். ஆனா சிஏ பவுண்டேஷன் கோர்ஸ்க்குள்ள சப்ஜெக்ட இப்ப நீங்க புரிஞ்சுக்க ஆரம்பிச்சீங்கன்னா, ஏன்னா பவுண்டேஷன் கோர்ஸ் தான் பேசிக், அதனால அது ஃபண்டமெண்டல். அத பவுண்டேஷன் கோர்ஸ் பாஸ் பண்ணிட்டாவே ஏறக்குறைய நீங்க பாதி சிஏ பாஸ் பண்ண மாதிரி. எல்லாரும் நிறைய பேர் சொல்றது என்னன்னா சிஏ கோர்ஸ் ரொம்ப கஷ்டமா இருக்கு, நிறைய பேர் பாஸ் பண்றது இல்லைன்றது. அதுக்கு என்ன காரணம்னா சரியான ப்ராப்பர் பிளானிங் இல்லாததுனால. அதனால 10th ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இப்போ ஒரு அருமையான வாய்ப்பு இருக்கு. ஸ்டார்ட் நவ் இட்செல்ஃப். 10th ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பேரண்ட்ஸ் தான் ஃபுல்லா கைட் பண்ண வேண்டியிருக்கும். அந்த பேரண்ட்ஸ் நீங்க ஆடிட்டிங் அனுப்புறதுக்கு தயாரா இருந்தீங்கன்னா இப்பவே அதுக்கு ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்க. மேற்கொண்டு நிறைய விவரங்கள்லாம் இருக்கு. அதுக்கு எஸ்விபி ஆடிட்டர் கோச்சிங் காலேஜ் ஆன எங்களுடைய இன்ஸ்டிடியூஷனுக்கு இந்த வாட்ஸ்அப் நம்பர் போயிட்டு இருக்கு ஸ்கிரீன்ல, அதில் கான்டாக்ட் பண்ணா உங்களுக்கு நாங்கள் கைடன்ஸ் கொடுக்குறோம். ஏன்னா இந்த மாசமே உங்களுக்கு கைடன்ஸ் கிளியரா வச்சுட்டீங்கன்னா அடுத்து வரும்போது குரூப் எந்த குரூப் சேர்றதுக்கு எந்த ஸ்கூல்ல சேர்றது அதெல்லாம் நீங்க பிளான் பண்றதுக்கு வசதியா இருக்கும். ஓகேவா? தேங்க்யூ.